உலகத்திலேயே மிகப்பெரிய தங்க நகை கடை வீதி அப்படின்னு சொல்லலாம். சென்னையோட சவுக் கார்பெட் எப்படியோ அது மாதிரி தான் இங்கே வந்து எல்லாமே கிடைக்குது. ஏஷியாலேயே இது ரெண்டாவது கோல் சோக். டூரிஸ்ட் விசாவில் வரப்போகும்போது இங்கே மேலுக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 கிராம், அதே மாதிரி ஃபீமேலுக்கு 40 கிராம் சொல்லி கொண்டு போகலாம். அதுக்கு வந்து எந்த ஒரு டாக்ஸ் இந்தியாவில் கட்ட தேவையில்ல. இங்கே வச்சிருக்க நகையெல்லாம் வந்து கல்ஸில் போடுற மாதிரியே இல்லை, ஏதோ ஷோகேஸில் வைக்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே கிடைக்கக்கூடிய கோல்டு எல்லாமே ரொம்ப பியூராக இருக்கும், ஏன்னா அப்பப்போ இங்கே சிஐடி செக் நடந்துகிட்டே தான் இருக்கும். 1.5 கிலோ கழுத்துல போட்டுருக்கிறது வந்து 1.5 கிலோ. இங்க அதிகமா இன்வெஸ்ட் பண்றவங்கன்னா இந்தியால இருந்து தான், அதுவும் 70% குஜராத் காரங்க தான் இங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. 150,000 திராம் இந்தியன் மணி. கோல்ட் சவுக் அப்படின்னா உலகத்திலே வந்து தங்கம் விலை கம்மியா கிடைக்கிற இடம். இங்க வந்து அப்படி டன் டன்னா தங்கம் குமிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பார்க்குறதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த எமிரத்தி கலெக்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க, அதாவது இந்த நாட்டு பெண்கள் அவங்களுடைய திருமணத்துக்கு அணியக்கூடிய நகைகள். செம்ம வெயிட்டாக இருக்குது, இது எவ்வளோ கிராமம்னு தெரியல, அவங்ககிட்ட தான் கேட்கணும் நான். அது ஃபுல்லாக ட்ரெஸ்ஸே மறைச்சிருச்சு. இது வந்து நான் கையில் வச்சுருக்கிறதுலாம் சின்னதுங்க, இதை விட பெருசு. ட்ரெஸ்ஸே வந்துட்டு வெளியில் இருக்குது, மாஸ்க் இருக்குது, காலில் போடுற ஷூவில் இருக்குது. எங்கெங்கெல்லாம் நம்ம தங்கம் யூஸ் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோமோ அங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறது இருக்குன்னு தலை ஃபுல்லாக போட்டுக்கிறாங்க, மாஸ்க் போட்டுக்கிறாங்க, ட்ரெஸ் மாதிரி இருக்குது, நிறையா இருக்குது. இது வந்து சும்மா ஒரு ட்ரைலர் க்ளோஸா. ஸோ அவங்க வந்து ஃபுல்லாக போட சொல்கிறாங்க. ₹34 லட்சம் நான் கழுத்தில் போட்டிருக்கிறது வந்து 34,50,000 ரூபா நம்ம ஊர் காசுக்கு, 1.5 கிலோ நான் கழுத்தில் போட்டிருக்கேன். என் பேர் அப்துல் சலாம், நான் இங்கே 21 வருஷமாக இருக்கேன். நான் இங்கே வரும்போதெல்லாம் இவ்வளோ கடையெல்லாம் கிடையாது, இப்போ தான் நிறைய ஷாப்ஸ் வந்திருக்கு. இங்கே அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்கன்னா இந்தியாவிலேருந்து தான், அதுவும் 70% குஜராத்காரங்க தான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மலையாளிஸ் வந்து கொஞ்சம் இருக்காங்க, அது போக அரேபியன்ஸ் வந்து இங்கே அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏஷியாலேயே இது ரெண்டாவது கோல்ட் சவுக். இங்க பாத்தீங்கன்னா தங்கத்தை தவிர லட்சக்கணக்கில் விலை மதிப்பு இல்லாத கற்கள்லாம் கூட வித்துட்டு வராங்க. துபாயில் வந்து இது முக்கியமான டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக இருக்குது. 6 மாதத்துக்கு முன்னாடி தான் இங்கே புது கோல்ட் சவுக் ஓப்பன் பண்ணாங்க. அங்கே ஒரு 200 கடைகள் கிட்டே இருக்குது. ஆனால் இந்த பழைய கோல்ட் சவுக்கில் தான் 350 மேலே கடைகள் இருக்குது. இங்கே கிடைக்கக்கூடிய கோல்டு எல்லாமே ரொம்ப பியூராக இருக்கும், ஏன்னா அப்பப்போ இங்கே சிஐடி செக் நடந்துகிட்டே தான் இருக்கும். மற்ற நாடுகளில் நடக்கிற மாதிரியான மோசடிலாம் இங்கே பெருசாக இருக்காது, அதுக்காக மற்ற நாடுகளில் மோசடி நடக்குதுன்னு சொல்லலை. ஆனால் இங்கே வந்து தங்கம் வந்து ரொம்ப பியூராக இருக்கும். இப்போ இந்தியாவில் நகை வாங்குறதுக்கும் துபாயில் கோல்ட் சவுக்கில் நகை வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? இங்கே வித்தியாசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியாவுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பியூரிட்டி நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து ப்ரைஸஸ் கொஞ்சம் இங்கே கொஞ்சம் கம்மி, ஊரில் இந்தியா போகிறது கொஞ்சம் கூட வரும். இங்கே வந்து 5% தான் வேட்டு, இங்கே ஜிஎஸ்டியோ இந்தியாவில் பொறுத்தவரை ஜிஎஸ்டியோ மாதிரி மீது கிடையாது, இங்கே 5% வேட் மட்டும்தான். அதுவும் டூரிஸ்ட்டாக வந்தீங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீ கூட இருக்குது உங்களுக்கு. இதான் என் ஃப்ரெண்டு வெள்ளிக்கடை வச்சிருக்காரு, இது என் ஃப்ரெண்டு துணிக்கடை வச்சிருக்காரு,
இவர் ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர். இப்படி இங்கே 200 நாடுகளை சேர்ந்தவங்க இருக்காங்க. இப்படி நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் இங்கே ஃப்ரெண்ட்லியாக எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு வரோம். இந்த கோல்சோக்குக்கு துபாய் அரசாங்கம் நிறைய சலுகைகளை கொடுக்குறாங்க. ஆனால் இந்த நாட்டு குடியுரிமை இருந்தால் மட்டும்தான் இங்கே நம்ம வந்து கடையை வாங்க முடியும். ஆனால் அந்த கடையை வாங்கி வேற நாட்டுக்காரங்களுக்கு நம்ம லீஸுக்கு விடலாம். இங்க இன்வெஸ்டர்ஸா நமக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை அப்படியே நம்ம நாட்டுக்கு நம்ம செலவு பண்ணலாம். மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்க மாதிரி இதுல ஒரு பகுதி வந்து இங்கதான் செலவு பண்ணும் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இங்க கிடையாது. இங்க கட்ட வேண்டிய அந்த வரியெல்லாம் கட்டிட்டு பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையுமே கூட நம்மளுடைய நாட்டிலே நம்ம செலவு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இங்க இருக்கு. அதாவது ஒரு கிராமுக்கு வந்து எவ்வளவு வித்தியாசம் இருக்கும், இந்தியாவுக்கும் இங்கேக்கும் வந்து எவ்வளவு வித்தியாசம் இருக்கும்? ஒரு 5,000-4,000 வித்தியாசம் இருக்கும். சவரனுக்கு அதிகமாக வாங்குற மாதிரினா அதிகமாக ரேட்டு போகும். ஆக்சுவலாக உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, இங்கே வாங்குற கோல்டு நீங்கள் இந்தியாவில் போய் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு பவுனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக ரேட்டு உங்களுக்கு வரும். மேக்ஸிமம் எப்படி இருந்தாலும் 5,000 வந்துடுது. ஒரு பவுனுக்கு 4-5 ரூபா வரையும் கிடைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். டூரிஸ்ட் விசாவில் வரப்போகும்போது உங்களுக்கு வந்து இங்கே மேலுக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 கிராம், அதே மாதிரி ஃபீமேலுக்கு 40 கிராம் வரையும் நீங்கள் கொண்டு போகலாம். 2.5 சவரன் முதல் 5 சவரன் வரைக்கும் கொண்டு போகலாம். நீங்கள் அதுக்கு வந்து எந்த ஒரு டேக்ஸ் நீங்கள் கட்ட தேவையில்லை, இந்தியாவில் கட்ட தேவையில்லை. பட் இங்கே நீங்கள் 5% நீங்கள் வேட் கட்டணும். அதே ஏர்போர்ட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்தியா போகும்போது 40 கிராமுக்கு மேலே 20 கிராமுக்கு மேலே நீங்கள் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து இந்தியாவில் கஸ்டம்ஸில் நீங்கள் டியூட்டி கட்டணும். ஸோ ஆல்மோஸ்ட் 36% நீங்கள் டியூட்டி கட்டுற மாதிரி இருக்கும். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, ஒரு 1 கிலோ நீங்கள் கோல்டு கொண்டு போகிறீங்கன்னா ஒரு 45 லேக்ஸ் வந்துடும் இந்தியாவுக்கு. நீங்கள் இந்தியாவில் போய் இறங்கி நீங்கள் டேக்ஸ் கட்ட போகும்போது 36% டேக்ஸ் கட்ட போகும்போது ஆல்மோஸ்ட் 65 லேக் நீங்கள் பணம் கட்டுற மாதிரி. அதனால தான் வந்து இப்போ வந்து நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, நீங்கள் அவங்க வந்து ஸ்மக்லிங்லாம் அதுமாதிரி பண்ணுறாங்க. அது வாங்குறது இங்கே கொண்டு கடத்தி கொண்டு போகிறதுலாம் பண்ணுறாங்க. நார்மலாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் எந்த ஒரு இதுவுமே இருக்காது. எந்த ஒரு டேக்ஸ் நீங்கள் கட்ட தேவை. 40% நீங்கள் 40 கிராம் வந்து நீங்கள் லேடிஸ்க்கும் 20 கிராம் வந்து நீங்கள் வந்து மென்னுக்கும் நீங்கள் ஃப்ரீயாக கொண்டு போகலாம். எந்த ஒரு டேக்ஸ் இந்தியாவில் நீங்கள் கட்ட தேவையில்ல. என்ன மீன்? நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லாமே இங்கே கிடைக்குது. குட்டி, நெத்திலி. இது என்ன? இது பாறை, தேங்காய் பாறை. இது ஊடகம். ஊடகம், ஊடகம, தமிழ் ஊடகம். ஓ, மீடியா, மீடியா, மீடியா ஃபிஷ் பாருங்க மக்களே. இதுலயும் நாலஞ்சு, எல்லா மீனுமே இருக்கு. 4-5 டைப் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. ஒரே ஸ்பீஷஸ் பட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். ஓகே. இங்கே வந்து சேலரி எப்படின்னா நிறைய பேர் கமிட்மெண்ட் அதிகமாக இருக்கேன். ஸோ சேலரி அதிகமாக இருந்தால் தான் அவங்களால சர்வை பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான். ரொம்ப காஸ்ட் ஆஃப் லிவிங் ஆல்சோ ஜாஸ்தி தான். ஸோ இப்போ இங்கேருந்து ரெண்ட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு அதிகமான ரெண்ட்டுவோ சார்ஜால கம்மி அந்த மாதிரி இருக்கேன். ஏன்னா இங்கே இப்போ சார்ஜால சேலரி அதிகமாக இருந்தால் நம்ம ஈஸிலி வி கேன் சர்வே. Vivo V27 Series. Buy now.